வறுமையில்லா மேலப்பாளையம் ஹஜ்ரத் உஸ்மான் சேவை குழு சார்பில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய குடும்பங்களுக்கு இறைச்சிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 3 தினங்களாக மேலப்பாளையத்தில் இல்லங்களில் அறுக்கப்பட்ட இறைச்சிகளை 16 கிராமங்களில் உள்ள 3160 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. வறுமையில்லா மேலப்பாளையத்தின் அறக்கட்டளைக்கு இறைச்சியாகவும் குர்பானி பிரியாணியாகவும் தந்து உதவிய அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். வறுமையில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நிர்வாகிகள் கூறும்போது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வறுமையில்லா மேலப்பாளையம் ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சேவை குழுமத்தின் சார்பாக பல்வேறு சேவைகளின் தொடர்ச்சியாக ஈதுல் அல்ஹா தியாக திருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய இல்லங்களிலே அறுக்கக்கூடிய அந்த குர்பானி இறைச்சிகளை நாம் அதை வாங்கி மேலப்பாளையம் மேலப்பாளையத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு கொடுக்கும் விதமாக முதல் வருட முயற்சியாக நாம் ஆரம்பம் செய்தோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3 தினங்களில் ஏறத்தாழ நமது வறுமையில்லா மேலப்பாளையத்தின் சார்பாக 11 மாடுகளும் 19 ஆடுகளும் தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்டது. அதேபோல இல்லங்களிலே விநியோகம் இல்லங்களிலே பெற்று அதை வாங்கி ஏறத்தாழ இந்த 3 தினங்களிலே முதல் தினத்திலே ஏறத்தாழ 900 கிலோவும் 2ஆம் தினத்திலே 600 கிலோ வீதத்திலேயும் 3ஆவது தினம் 300 கிலோவுக்கும் அதிகமாக இந்த 3 தினங்களில் நாங்கள் இதை பெற்றுக்கொண்டு இந்த இறைச்சிகளை வாங்கி கொண்டு மேலப்பாளையம் மேலப்பாளையத்தை சுற்றியுள்ள ஏறத்தாழ 16 கிராமங்கள் மானூர் பகுதியிலே மேலச்சேவலை சார்ந்த ஓமநல்லூர் அது போன்ற கிராமங்கள் அதேபோல் நமது ஊரை சுற்றி இருக்கக்கூடிய குன்னத்தூர் போன்ற எம்கேபி நகர் போன்ற கிராமங்களிலும் இது போன்ற 16 கிராமங்களிலே நாங்கள் அதை விநியோகம் செய்தோம். ஏறத்தாழ 3 தினங்களிலே 3160 கிலோ வீதத்திலே 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாங்களே இல்லங்களை தேடி சென்று அவர்களுக்கு நாம் இதை வழங்கியிருக்கிறோம். இந்த சேவைகளிலே எங்களோடு பங்கெடுத்து கொண்ட வறுமையில்லா மேலப்பாளையத்தின் உறுப்பினர்கள் நண்பர்கள் வாலிபர்கள் அனைவர்களுக்கும் முதல் கட்டமாக ஜஸாக்குமுல்லாஹ். அதேபோல் எங்களுக்கு மாடாக ஆடாக மொத்தமாக கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் அதுபோல் இறைச்சிகளை அவரவர்கள் வீடுகளில் அறுத்த இறைச்சிகளை எங்களுக்கு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே ஜஸாக்குமுல்லாஹு அஹ்சனுல் ஜஸா நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வறுமையில்லா மேலப்பாளையத்தின் மிக முக்கிய நோக்கங்களில் 4 நோக்கங்களை முன்னெடுத்து எங்களுடைய சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக வறுமையில்லா மேலப்பாளையம், இந்த மேலப்பாளையம் முழுக்க வறுமை இல்லாமல் ஆக வேண்டும் என்பதற்காக ஏழை மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதேபோல் குறிப்பிட்ட சில குடும்பங்களுக்கு 25க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மாதா மாதம் அவர்களுக்கு தேவையான வீட்டு மளிகை பொருட்களை வாங்கி வழங்கி கொண்டிருக்கிறோம். அதேபோல் நமது ஊரிலே இருக்கக்கூடிய மருத்துவமனை நமது ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே வரக்கூடிய ஏழை எளிய நோயாளிகளை விசாரித்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் எங்களுடைய இந்த வறுமையில்லா மேலப்பாளையத்தின் சார்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். 4வது கட்டமாக
தொழில் தொடங்குவதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தொழில் உபகரணங்களையும் நாங்கள் இந்த சேவை மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த சேவையை புரிஞ்சிக்கொள்வானாக. இந்த வறுமையில்லா மேலப்பாளையம் என்பது உலமாக்கள், மூத்த உலமாக்கள், தமிழகத்தினுடைய மூத்த உலமாக்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இளம் உலமாக்களுடைய சேவைகளின்படியும், அதேபோல் மேலப்பாளையம், மேலப்பாளையத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகள், தமிழகத்தை சார்ந்த பல்வேறு பகுதிகளுடைய நல்ல உள்ளங்களுடைய ஒரு ஆறுதலின், அதேபோல் அவர்களுடைய முயற்சி ஒத்துழைப்பின் காரணமாக இது நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த சேவையும் சேவை செய்யக்கூடிய மனிதர்களையும் புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.